உயிர்க்கொலை செய்யாமல் இருக்க ஞானிகளிடம் கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தட்டி போடாதே, போகிட்டே பெரிய ஒரு துணையை வச்சுக்க. திருமலை தேவனே அகத்தியை கூப்பிடு, அழைத்து நீ கேட்டுக்கிட்டா சொல்லுவாங்க, சொன்னா உனக்கு அந்த வாய்ப்பு தருவாங்க. ஏன் இவ்வளவு நாள் எல்லாம் பேசுறேன், வா திருமந்த ஊரு. அகத்தீஸ்வரர் வாய்ப்பு கொடுத்தாரு, ஞானிகள் வாய்ப்பு கொடுத்து பேசுறாமல் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க விரும்பினா சரி, நீங்களாம் வந்து லேசாக கைத்திட்டீங்கன்னா முடிச்சுக்கிறான். ஆக தலைவன் சொல்ல சொன்னார், இப்போ சிவ இது நம்ம சிவபுராணத்தை மட்டும் சொல்லுன்னார். இந்த ஒரு வரைக்கும் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நாதன் தாழ்வாட்டம் சொன்னார். ஆக இப்படியெல்லாம் பெரியவர்கள் வந்து சொல்லியிருந்தாலும் நாங்கள் சொல்லி கொடுக்க சொல்லணும். சீத்னா பூரி என்னையா பூஜை, நான் இன்னும் இன்னும் இந்த பூஜைங்கிற பேரில் இன்னும் யோக பூஜை எத்தனையோ கொடுமைகள். அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும், உயிர் கொலை செய்ய மாட்டேன். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். நான் எவ்வியிருக்கு இடையூறு செய்யாதிருக்கு அருள் செய்யணும் கேட்டேன். அதுக்கும் ஆசி வேணும், நான் பிறமணம் புண்படாது இருக்க வேணும்னா அதுக்கும் ஆசி வேணும். பிறமணம் புண்பட்டாலும் அறியமாக வந்துடும். பிறமணம் புண்பட பேச பேச மணி சில பேர் என்ன செய்வான், மனைவி ரொம்ப ரொம்ப பயந்த சுவாசம் உள்ளதே போட்டு அவளை பேசியே கொண்டு விடுவான். அவ காலி பாப்பா, நம்ம உடம்புல நம்ம உடல் இருக்கிறவ சாந்தமா இருந்தவ என்ன செஞ்சா விகாரமா மாறுவா. தாயில்லா பூச்சின்னு தானே பேசிட்டு இருக்கிறேன், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா மகனே, பாத்துக்கிட்டா பாத்துக்கிட்ட மடையன மகனே சொல்லுவான். அவ நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ எவ்வளவு கொடுமை பேசிட்டு இருக்கிற. அவ வெளியே தெரியாம நொந்து நொந்து போறாள்லவா, அந்த அவ வேணா அவ மனசு நொந்து போக போக உனக்கு மூடத்தான் வந்துடும். சரியா, நான் சாந்தமா போறேன், வீட்டுக்கு குடும்ப தலைவன் சாந்தமா போறேன். அவன் வருவாயில்லாதனா இருப்பான், அவன் ரொம்ப பயந்து சுவாசம் மான உணர்ச்சி உள்ளவனா இருப்பான். அவனை பேசி 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 அவனை அப்படியே மன நொந்து வெளியே தெரியாம நொந்து போவான். மகளே நீ இதுவரும் மகளா இருந்த மகளே, இன்னைக்கு தான் காலியா மாறிட்டேன், நான் உன்னையும் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் இந்த மாதிரி பேச பேச அடுத்த ஜென்மத்தில் அற்பாய் சொல்லவனா கணவனா பிறக்கணும், இல்லைன்னா குடி பழக்கணவனா பிறப்பான், இல்லை நோய் சூழ்ந்தவனா இருப்பான். நீ நல்ல திடமா இருப்ப உடம்பு, நோய் சூழ்ந்த கணவனா இருப்பான், இல்லை அற்பாயுசா இருப்பான். புரிஞ்சுக்க, உன்னுடைய உன்னுடைய செயல் பறிகள் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். சரியா, இவனுக்கு என்ன ஐயா நான் நல்லா இருக்கேன், ஐயா உடம்பு நல்லா இருக்கு, என் மனைவிக்கு ஒரே ஒரு பிரசவம் ஒரு குழந்தை பிறந்தது, அதிலிருந்து ஊசியும் மருந்துமா இருந்தேனே. அதே அது அது சிரிப்பான், இல்லை கடவுள் நான் என்ன சேர்த்தேன், எத்தனை பெண்களை கெடுத்துட்டு நீ ஏமாத்தி இருக்கிறேன், எத்தனை பெண்களுக்கு எடுத்துட்டு நீ அந்த பெண்கள் கருப்பை விட்டோடனே உனக்கு எதுவும் வரானே வந்து மாட்டிக்கிட்டே இப்போ உனக்கு அதனால தான் இந்த நோய் போட்டு நான் நசிதான். உலகம் இப்படிதான் இருக்குமா, அப்படிதான் இருக்கும், சொல்லி கொடுக்குற மட்டும் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த காலத்தில் பாவ புண்ணியத்தை பற்றியே தெரியவில்லை, பேசுவதால் பாவம், பேசுவதாலே பாவம். இப்படி ஒரு பாவம் இருக்கு, மனைவி மனசுலாகாம இருக்கணும், நம்ம இப்போ யாரும் பேசக்கூடாது, பொருள் சேர்க்கும்போது நீதிக்கு உட்பட்டு சேர்க்கணும் நினைக்கதே புண்ணியம் தானே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.